படகு சென்று கொண்டிருக்கிறது. Shalom to everyone. நேற்றுக்கு எப்படியாய அந்த காற்றுக்கு காத்திருந்து சரியான காற்று வாரதையே அந்த கழுகு அறிந்ததும் அந்த மலையில் பார்த்து கொண்டிருந்து அது ஒரே ஒரு காரியம் தான் செய்தது. Take it back. இப்போ ஒரு காத்தும் இல்லை. அப்ப காத்து கொண்டு இருந்துட்டு செட்டைகளை அடிக்கிறதல்ல, பிழையான மொழிபெயர்ப்பு ஏழு முகத்துற செட்டைகளை விரிக்கிறது, அதை கவனியுங்கோ. செட்டைகளை விரித்து எழும்புவார்கள். அந்த காற்றுதான் அந்த கழுகை தூக்கி பிடிக்கிறது. ஒரு விதமான மாமிச பலனும் இல்லை. காற்றோடு சேர்ந்து கழுகு ஒத்துழைக்கிறது. காற்று அவருடைய ஆவி அவரே படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். இயற்கையான காட்சிகளில் இருந்து காற்று, கடல், பறவைகள் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை தெளிவாய் காண்பிக்கிறார். பறவைகளை நோக்கி பாருங்கள், அவைகள் களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதில்லை. ஆனாலும் உங்களது டாடி அவைகளை போஷிக்கிறார். பறவைகளை கவனிக்கும்படிக்கு சொன்னார். லீலி புஷ்பங்களை பாருங்கள், பூக்களை சொலமோன் முதலாய் பண்ணுமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேனி யாருக்கும் கொடுக்கப்படவில்லை.
இவையாவும் எங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விதமான ஒரு பறவையை போல இருக்கிறது இல்லையா? இதுல தலை சொண்டு இது ஒரு பூ. சோ இவைகளாலே நாங்கள் உணர்வடைந்து அதி உயர்ந்த தேவன் அவரோடும் அவருடைய மகன் யேசுவோடும் நாங்கள் ஐக்கியப்பட்டு இந்த உபத்திரவம் நிறைந்த உலகத்திலே கழுகை போல நாங்கள் உபத்திரவங்களுக்கு கீழே ஜீவிக்காது மேலே அவருடைய பலனால் எழும்பத்தக்கதாக அவர் பிரசன்னத்தை எங்களுக்குள்ளாக வைத்து யேசுவாவுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவருடைய கட்டளைகளுக்கு டேடியையும் அவரையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலாக இந்த உண்மை தேவனுடைய ஜனங்கள் எனப்படுகிறவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது இல்லை. ஜான் 14:23 கூறப்பட்ட அசைக்க முடியாத அந்த வாக்கு தத்தம் அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் நேரம் யேசுவாவும் அவரது டடியும் வந்து எங்களுக்குள்ளே குடியிருப்பார்கள். நாங்கள் வந்து அவனுக்குள்ளே குடியிருப்போம். ஜான் 14:23 யேசுவாவின் வாயினாலே வந்த வார்த்தைகள். சோ நாங்கள் இந்த கழுகு எப்படியாக யுத்தம் பண்ணுங்கிறது எதிரியோடு பார்த்து அது கழுகும் பாம்பும் இப்ப கழுகும் காற்றும் ஏற்கனவே இந்த கழுகினுடைய கண்கள் எவ்வளவு கூர்மையானதாக சிருஷிக்கப்பட்டது. 5 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு பூச்சியோ ஒரு மிருகமோ ஒரு பாம்போ அதுவும் தண்ணி கீழே இருக்கிற பாம்பு அடியிலே இது தண்ணீர்களுக்கு கீழே அநேகமாக கடல் அதை பார்த்து எப்பொழுது மேல வருகிறது என்றே பார்த்து டைம் பண்ணி சரியான டைமில் அறிந்து தண்ணீருக்கு மேலே போய் அதை தூக்கி எடுக்கிறது. அவருடைய கண்களை பார்த்தோம். அதுக்கு பிறகு அதுக்கு கொடுக்கப்பட்ட சட்டைகள் இப்பொழுது இதுக்கு முதலே நீங்கள் பார்த்தது எப்படியாக அந்த காத்திலே மிதக்க பண்ணுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், 7 முகம் அந்த சாதாரண உலகங்க 99 விதமான தமிழர்கள் பாவிக்கிற அந்த ஓல்டு வேர்ஷன் சொல்லி அதிலே சிறுகளை அடித்து எழும்புவார்கள். அப்படி இல்லை, சிறுகள் அடித்தால் எங்களது பலனையும் நாங்கள் பாவிக்கிறோம். நோ, சிறுகளை விரித்து எழும்புவார்கள். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. அடிக்கிறதில்லை. இன்னும் ஒரு தடவை கவனிங்க பிள்ளைகள், ஏற்கனவே பார்க்காதவர்கள், அது சட்டுகளை விரித்தது. ஒரு பக்கம் விசுவாசம், மற்ற பக்கம் நம்பிக்கை. ஆவி காற்று ருவாக், அந்த காற்றிலே
முற்றிலுமாக தங்கி இருக்கிறது. யாவைக்கு காத்திருக்கிறவர்கள், யாவையிலே தங்கி இருக்கிறவர்கள், யாவையை நம்புகிறவர்கள் புதுப்பலன் அடைந்து கழுகுகளின் சிறகுகள் கொண்டவர்களாய் அதை விரித்து மேலே எழும்புவார்கள். இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. Okay, never forget. புயல் கீழே அடிக்கலாம், பிரச்சனைகள் கீழே தொடர்ந்து நடக்கலாம், ஆனா இந்த கழுகுகள் வந்த காற்றினாலே ரூவாக் மேலே தூக்கப்பட்டு அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செட்டைகள் அந்த காற்றிலே மிதக்க பண்ணுகிறது. நேற்றுக்கு நான் காண்பித்தேன், எப்பொழுதெல்லாம் நாங்கள் அவருடைய வார்த்தையோடு நேரம் செலவழிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு பேசத்தக்கதாக நெருக்கமான நேரமோ சோர்வான நேரமோ எப்படியோ அல்லது ஒரு துக்கமான சம்பவமோ எப்படி இருந்தாலும் தனியாக நாங்கள் அவருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கும் நேரத்திலே சில சில காற்று அந்த வார்த்தைகளிலே இருந்து வரலாம். ஆனால் குறிப்பான ஒரு காற்று அந்த வார்த்தையின் வெளிச்சம் எங்களை தூக்கும்படிக்கு அவர் செய்கிறார். அந்த இப்ப பாரு ரெண்டு சைடும் ஓகே, ரெண்டு பக்கமும் அந்த கழுகுகளின் சட்டைகள் மாதிரி இல்லையா? அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும். ஜான் 6:63, பலவித வேறு காற்றுகள் சுழல்கள் அடிக்கிற நேரத்திலே அவருடைய காற்று எங்களை வந்து அவர் வார்த்தையின் வெளிச்சம் எங்களை தூக்க வேண்டுமானால் we have to put our wings out. எங்கள் விசுவாசம் நம்பிக்கை உபயோகித்து எந்த விதமான காற்று வரும் என்று நாங்கள் நேரம் செலவழிக்க வேண்டும். வார்த்தையோட என் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனும். Look at the book, the Bible. சரியா கழுகுகளின் சட்டைகள் மாதிரி இல்லையா? உலகம் மூளை கோடும் சிந்தனைகளுக்கு அதையும் இதையும் யோசிக்கிறதுனாலே யார் தங்கள் பிரச்சனைகளை நீக்க போகிறார்கள்? கவலைப்படுகிறதுனால் நோ, எங்களுக்கு அந்த டைமிலே எங்களை தூக்கிவிடக்கூடிய அந்த காற்று அவரது வார்த்தை எங்களுக்கு தேவை. உம் வார்த்தை எனக்கு மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் மடிந்திருப்பேன். பாடல்கள் 119. ஆகையால் சூழ்நிலை எப்படியாய் என் நெருக்கமாக வந்தாலும் தாங்க முடியாததோ அல்லது நீ விரும்பத்தக்காததோ வந்தாலும் ஓட வேண்டிய இடம்
அவருடைய வார்த்தை அவருடைய காற்றை வீச பண்ணுவார். உன்னை தூக்கி எடுக்க வேற எங்கேயும் ஓடாது, இங்கே இருக்கிறது. அவர் வார்த்தையிலே அவர் குரல் கேட்கும். அவர் வார்த்தை ருவாக் அண்ட் ஜோவே. வாட் இஸ் ஜோவே? ஜோஇ வார்த்தை, ஆவியும் ஜீவனும். That's a Zoe. இன்னைக்கு நாங்கள் ஏற்கனவே அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், இந்த பிசாசின் கொடிய காலம் யாஷுவா தூதர்களோடும் தம்முடைய ஊழியக்காரர்களோடும், ஊழியக்காரர் எஸ் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள் உயிர்த்தெழுமி அவரோடு வருகிறார்கள். அவருக்குள்ளாக நித்திரை அடைந்தவர்கள் அவருடைய சரீரத்தை போல பெற்று வரும் நேரம் இந்த கொடிய காலம் முடிவடையும். பிசாசு அடி இல்லாத அந்த குழியிலே அடைக்கப்படுவான். அவனும் அவனோடு சேர்ந்த எல்லா கம்பெனியும், பொல்லாத ஆவிகள், அசுத்தாவிகள், முண்டங்களுக்கு பின்னாலே இருந்து இப்பொழுதும் கோடிக்கணக்கான ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கும் பேய்களும் எல்லாம் அடைக்கப்படும். அவருடைய ராஜ்யம் இஸ்ரவேலிலே நிலைநாட்டப்படும். ஏசாயா 2:1-4, மீகாவின் புத்தகம் தீர்க்கதரிசி 4:1-4, அவர் வந்தது ராஜ்யத்தை அறிவிக்க. அந்த ராஜ்யத்தின் வல்லமையினாலே பிசாசுகளை துரத்தி நோயாளிகளை குணமாக்கினார். ஒரு தடவை தங்களோடு இருக்கும்படிக்கு அவரை கேட்டுக்கொண்ட பொழுது அங்கேயும் இங்கேயும் போகாம அவர் சொன்னார், நான் மற்ற பட்டணங்களுக்கும் சென்று தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். லூக்கா 4:43. கிறிஸ்தவ சபைகள் வெள்ளக்காரனோ கார்போ பிரவுனோ யாரோ அமெரிக்கா கனடா யூரோப்போ எனிவன் இப்படியாக டிவியிலோ அல்லது ரேடியோவிலோ புத்தகங்களிலோ எழுதுனது எல்லாம் சொத்த வாஞ்சைப்பு. அவர்கள் யேசுவாவை ஜீசஸ் 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 என்று உயர்த்தி அதுக்கு லட்சக்கணக்கான புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். அவரை குறித்து, ராஜ்யத்தை குறித்து அல்ல. இன்று வரை ராஜ்யம் அறிவிக்கப்படாமலே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சிலுவையை மையமாக்கினார்கள். சிலுவை ராஜ்யத்திலே இன்ஜினியர் பண்ணப்பட்டது. அதி உயர்ந்த தேவனாலே பாவ மன்னிப்பு கன்று கொடுக்கப்பட்ட அவருடைய மகத்தான செயல். ஓகே, அது நற்செய்தியாக நேரடியாக ஜனங்களுக்கு போய் அறிவிக்கும்படிக்கும் அவர் சொல்லவில்லை. தம்மை குறித்து அறிவிக்கும்படிக்கும் சொல்லவில்லை. எங்கேயாவது யாரும் காட்டுங்கோ தடுமாறினார். அவர் அறிவிக்கும்படிக்கு சொன்னது வர இருக்கும் தேவனுடைய ராஜ்யம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு மகன் கொடுக்கப்பட்டார். குழந்தை அல்ல, பாலகன் அல்ல, கொடுக்கப்பட்டது மகன். அரசாங்கம் அவர் தோளின் மேலே இருக்கும்.
ராஜ்யம் உடனடியாக பேசப்படுகிறது. சபைகளுக்கு, கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட, கிறிஸ்தவ கூட்டங்கள் எனப்பட்ட ஜனங்களுக்கு இன்னும் 99.9% ஜனங்களுக்கு இவைகள் தெரியாது. ஏன் இவைகளை இன்றைக்கும் அறிவிக்கிறேன்? இப்பொழுது வர இருக்கும் ராஜ்யத்துக்காகவே தேவனுடைய ஆடுகள் எனப்பட்ட அவருடைய பிள்ளைகள் வாசல் வழியாக உட்சென்ற மனுஷர்கள் இருதயத்திலே அவருடைய ஆடுகளாய் மாற்றப்படுகிறார். வாசல், ஆடுகளுக்கு வாசல் யேசுவதமேஷாயா. ஜான் 10:7-9 அந்த வாசலுக்கூடாகத்தான் போகலாம், ஆனால் எவரும் அந்த வாசல் அண்டை வர முடியாது. தேவன் தாமே இதிலே அவர் தம்முடைய வல்லமையை எங்களுக்கு பயன்படுத்தாமல், ஒருவன் என் டாடியினால் இழுக்கப்பட்டால் ஒழிய அவன் என்ன டைவரான்? யோகனான் ஜான் 6:44 வந்ததுக்கு பிறகு மற்றியாக 17:11-27 மற்றையும் மகன் யார் என்பதை டாடி வெளிப்படுத்த வேண்டும். இந்த வெளிப்படுத்துதல் மூலமாகத்தான் அந்த அவர் அண்டை கொண்டு வரப்பட்ட அந்த மனுஷனோ மனுஷியோ இருதயம் மாற்றப்படுகிறது. வெளியரங்கமாக யேசுவாசாகி வீட்டுக்குள்ளே போனார், அவன் இருதயம் மாறியது. யேசுவாவை வாசல், அவரு கூடாக உள்ளுக்கு போகும் பொழுதே தேவனாலே வழிநடத்தப்பட்டு அவருடைய வெளிப்படுத்துதல் கிடைக்கிற நேரத்திலே அவரை அறிகிறோம். இனி இந்த வாழ்க்கை அது கிடைத்ததுக்கு பிறகு அவர் அழைப்புக்கு பின்னாலே போகும் நேரம், அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின் செல்லும் நேரம் 9:24, 8:34-35, 16:24. ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால், வெளிப்படுத்துதல் கிடைச்சாக்களும் அவர்களது சித்தத்தை அவர் பிடிக்கிறதல்ல, விரும்பினால், வர விரும்பினால். நேரத்துக்கு தப்பினோம் என்று போட்டு அவர்கள் பேசாம இருப்பார்கள். இந்த வாழ்க்கையினால் இன்னும் பிடிபட்டு இந்த உலக ஐஸ்வர்யங்களினால், பொருட்களினால் இன்னும் சிலர் பலவிதமான உபத்திரவங்களினால், நெருக்கங்களினால், வார்த்தை நிமித்தம் சோதனை உண்டாக அவனும் சோர்ந்து போகிறான். அப்படியாய் சோ இப்பொழுது நாங்கள் அவரது வாசல் கூடாக சென்று அவருக்கூடாக, அவரே உண்மை, அவரே வழி, அவரே ஜீவன், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் பின் செல்லும் நேரத்திலே தம்மை படிப்படியாக வெளிப்படுத்துகிறார். ஜான் 14:4, அது குறிப்பாக அது அவர் கொடுக்கும் ஒரு வெளிப்படுத்துதல். அவரை அறிந்து கொண்டார்கள் வார்த்தையின் வெளிப்படுத்துதல் மூலமாக எம்மாவு தெருவிலும், அதன் பிறகு அந்த ஆற்றங்கரையிலே பவுல் பிரசங்கிக்கிற நேரத்திலே அந்த வார்த்தையின் ஊடாக எஜமானாகி யேசுவா லிடியாவின் இருதயத்தை திறந்தார். இதுதான் நடக்க வேண்டிய காரியம். விளங்குதா? சும்மா இருந்து கேட்டுட்டு போறதில்லை. சோ அப்படி பட்டவர்கள் அந்த இருதயம் திறக்கப்படுறது 21:14, ஜான் 14, என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு ஒருவருமே இந்த கட்டளைகளை பற்றி சொல்றதில்லை.
யேசுவா நிறைய கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகள் எல்லாமே அவருடையதல்ல, அதி உயர்ந்த தேவன் டாடியினுடையது. அவரோடு கட்டளையையும் அவர் சுயமாக கொடுக்கவில்லை. அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு கட்டளையும் யாரையும் நியாயம் தேக்காதிருங்கள். That's it. அது அதி உயர்ந்த தேவனுடைய கட்டளை. யேசுவா சொன்னார், அவருடைய கட்டளைகள் நித்திய வாழ்வு. ஜான் 12:50, சோ இவைகள் இன்னமாக கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு நான் சபை என்று சொல்லவில்லை. சபை என்றால் எக்லேசியா, சர்ச், அதுக்கும் அர்த்தம் இல்லை. இங்கிலீஷில் அழைக்கப்பட்டவர்கள் இருளில் இருந்து ஒளியின் இடத்துக்கு. எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்து இருக்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். தேவனுடைய முன்னறிவு இவர்களை செய்கிறது. என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே, கீழ்ப்படுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் டாடிக்கு அன்பாயிருப்பான், நானும் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். A revelation that comes directly from Yeshua to the sheep, அவருடைய ஆடு. கிறிஸ்தவன் அல்ல, அவருடைய ஆடு. கிறிஸ்தவன்கிற சொல் அவர் கொடுக்கவில்லை. நோ, சோ இப்ப நாங்கள் பயிற்சி பெறுகிறோம் ராஜ்யத்திலே ஆளுகை செய்ய. இருதயம் மாற்றப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இதை அறிந்து இருக்கப்படும். You are being trained to serve, to work in the coming kingdom with Yeshua and Daddy. வர இருக்கும் இந்த ராஜ்யத்திலே யேசுவாவோடு சேர்ந்து உடன் ஊழியர்களாக சர்வ் செய்ய இப்பொழுது ட்ரைனிங் கிடைக்கிறது. ட்ரைனிங் உபாகமம் 32 எடுப்போம். கழுகு தன் கூட்டை கலைத்து பத்து தொடக்கம் வாசிப்போம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலில் உள்ள வறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஜேக்கப், யாக்கோபு அவருடைய பிள்ளைகள் 12 கோத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். கழுகு தன் 11 தன் கூட்டை கலைத்து
தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல யாவை ஒருவரை அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவர்களை கூட இருந்ததில்லை. அந்நிய தேவன் குறிப்பாக ஒரு ஆளை, மூன்றாம் ஆளுங்கிற ஆவியை நைசியாவிலே கிறைஸ்தவர்கள் ஏற்படுத்தினார்கள். தேவன் அறியாத ஒரு மூன்றாவது ஆவி. அது மட்டுமல்ல, நித்திய மகனாகிய யேசுவதுமெஷாயா அவரையும் அதி உயர்ந்த எல் சடாய், எல் எலியோன், உயர்ந்த தேவனுக்கு ஒப்பாக்கினார்கள், சமமாக்கினார்கள். நைசியாவிலே யார்? கிறைஸ்தவர்கள் எனப்பட்ட ஒரு கூட்டம். அங்குதான் இந்த பயங்கரமான வஞ்சிப்பு வந்தது. கழுகு என்ன செய்கிறதாம்? குஞ்சுகள் எல்லாம் முட்டை பொறிச்சதுக்கு பிறகு ஒரு நாள் வருது, அந்த கூட்டை கொஞ்சம் அசைவாடி கலைச்சு குஞ்சுகள் இருக்கும் அந்த கூட்டை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆகிறது. அங்கே அந்த குஞ்சு கீழே இருந்து பாரு என்ன நடக்குது. இருந்தா போல அம்மாக்கு வழக்கமாக சாப்பாடு இறை கொண்டு வந்து தாங்க. அம்மா, இன்றைக்கு நாங்கள் இருக்கிற சின்ன வீட்டையே போட்டு அசைக்கிறாவே, ஏன் இவ சுவர்களை போல அறைய போல இருக்கும் கூட்ட, அதில் இருக்கிற சில கம்புகள் எல்லாத்தையும் பிச்சறிஞ்சு அசைவானு. அவைகளுக்கு தெரியாது, குஞ்சுகளுக்கு தாய் செய்கிறது தெரியாது. அது சௌகரியமாக இருக்கு, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடைக்குது. நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடைக்க நீ வேண்டி நோட்ஸில் எழுதி போட்டு ஆமையும் சொல்லி போட்டு வீட்டில் உட்கார்ந்துருப்பாய். நல்லா இருக்கு இன்றைக்கு வார்த்தை. கூடு அசைக்கப்படுகிற ஒரு நேரம் வரும். இப்ப எல்லாரும் கூட்டையும் அசைச்சு இருக்கிறார். உலகங்கு ஜனாதிபதி, பிரதம மந்திரி, அதிகாரிகள், மற்ற தேசங்கள் எல்லாமே கெடுகிடண்டு ஆடுது. பாடசாலை கூடுகள் ஆடுது, காரியாலயங்கள் ஆடுது, கிறிஸ்தவ மண்டபங்கள் ஆடுது. என்ன நடக்குது? அதி உயர்ந்த தேவன் தகப்பன் அவரும் அவரது மகனும் வரும் நேரம் மிகவும் நெருங்கி இருக்கிறபடியினாலே அத்திமரம் துளித்த நேரத்திலே அவர் வாசல் படியிலே நிற்கிறார் என்று சொன்னவர் அத்திமரம் இஸ்ரவேல் தேசம். அது துளித்தது 14 மே மாதம் 1948 ஆண்டிலே. இப்ப 72 வருஷங்களுக்கு பிறகு வாசல் படியிலே என்று சொன்னவர் இப்ப மேகங்களோட வரும் டைம் ஆகியது. ஒருவருக்கும் இப்ப என்ன டைம் என்று தெரியாது. சோ எங்களுக்கு ட்ரைனிங் தர்றதுக்கு அந்த குஞ்சுகள் பறக்கிறதுக்கு ஆயத்தப்பட வேணும். கூட்டுக்குள்ளேந்து நேரம் இருக்கலாது சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு. இதுதான் நடக்கிறது. நான் உண்மையாக இருதயம் மாற்றப்பட்ட இயேசுவா சொன்ன என் நாடுகள்
எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளை என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை எனக்கு பின்னாலே வருது. ஓகே, இப்படிப்பட்டவர்களுக்கு தான் நான் பேசுகிறேன். God is not going to just leave you alone like that. No, he will train you. அவர் உனக்கு பயிற்சி கொடுப்பார். எதுக்கு? வரும் ராஜ்யத்துக்கு. You can never be comfortable. He will shake it. உன்னுடைய சௌகரியமாய் இருக்கும் வீடு வாழ்க்கையோ அல்லது வேற எங்கேயே நீ இருக்கிறாயோ அல்லது நீ வேலை செய்யும் இடத்திலேயோ உன் சுற்றாடலை, அந்த குஞ்சுகளுக்கு கூடு மாதிரி இருக்கிற சுற்றாடலை அசைப்பார். இவ்விசுவாசத்தை உபயோகித்து அந்த கழுகை போல சரியான டைமிலே உன்னுடைய செட்டைகளை விரிக்கத்தக்கதாக நீ பறக்க பயிற்சி பெற இப்பொழுதும் அந்த கூட்டுக்குள்ள இருந்து தாயை அண்ணாந்து பார்க்கும். என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த குஞ்சுகளுக்கு காற்றின் மேல் மிதக்கிறதுக்கு இன்னும் செட்டைகள் காணாது. பால் குடிக்கிறவன் குழந்தையா இருக்கிறான். நீதியின் வார்த்தையிலே வேத வாக்கியங்கள் பழக்கம் இல்லை. தேவனுடைய வார்த்தை இன்னுமாக ஆழமான சாப்பாடு, ஸ்ட்ராங் மீட் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி வார்த்தையினூடாக பிரித்து இன்னும் பழக்கமே இல்லை. ஸோ சரியா அவைகளை போல, அந்த குஞ்சுகளை போல, we have to grow. இந்த வார்த்தையிலே we have to grow. வளர்ந்து வளர்ந்து அதான் வாலிபர்களே நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அவருடைய பெயரினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அடுத்த முறை வாலிபர்களே, பிள்ளைகளை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததனால் பிள்ளைகளாயிருந்து வாலிபர்களாய் வளர வேண்டும். இவையாவும் முதலாம் ஜான் 2:14-15 இருக்கிறது. சரியா? You got to grow. சபை கூடுதலுக்கு வந்து சும்மா போய் சரிபெறாது. நீ யுத்தம் பழகிறதுக்கு தேவன் சில நெருக்கங்களை அனுமதிப்பார். சில பேய்கள் உன்னை நோண்டும் படிக்கு அனுமதிப்பார். அந்த காகம் வந்து நோண்டின மாதிரி அந்த கழுகை, ஆனால் கழுகை தெரியும் திரும்பி ஃபைட் பண்ணினா அந்த காகத்துல கழுத்து தப்பவே தப்பாது. ரைட்? அந்த நிலத்திலே இருந்து பிடித்து இழுத்து கொண்டிருந்த அந்த காகம், கழுகு தன்னுடைய பலனை அறிந்திருக்கிறது. ஆனால் இப்படி தொந்தரவுபடுத்துற ஆக்கள் இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யும்? இந்த பெயரோட இருக்கையில் அதால் எழும்பி போயிட்டது. அது இருக்கும் இடத்திலே இது இருக்க வேண்டி இருந்தபடி அன்னோண்டது. சோ இப்படியான காரியங்கள், நீ வார்த்தையை சாப்பிடும் நேரம், நீ வார்த்தையை படிக்கும் நேரம், உன்னை வந்து தொந்தரவுபடுத்த சில ஆவிகள் அனுமதிக்கப்படலாம். வீட்டிலே சில வேளையில் இன்றைக்கு காலையிலே இது தொடங்க முதலோடு சகோதரி வந்துச்சுன்னா எனக்கு வீட்டில் இம்மாத்த கேட்கலாம். பெரிய பிரச்சனை எழும்பும். எனக்கு கேட்கறதுக்கு ஒரு செல்போனே இல்லை.
அடுத்தது தலை இடிக்குது, மேலெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. இவர்கள் இன்னும் வளராத குழந்தை பிள்ளைகள், அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற குஞ்சுகள் மாதிரி உண்மைத்தனம் இருக்குது, ஆனால் இன்னும் வளரவில்லை. We have to grow. எவ்வளவு நாட்களுக்கு குஞ்சுகளாக குழந்தைகளாக இருக்கிறது? அந்த வார்த்தையை ஒருக்க எடுப்போம். நாங்கள் முதலாம் ஜான் 2 அதிகாரம் 2 Many people who are babies. இன்னும் அதையும் இதையும் காய்ச்சி கொண்டு புறங்கூறி கொண்டு பெய்யெழுதினால் பிடிபட்டு கொண்டு கடைசியில் தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் தே கெட் அவுட். பெய்கள் இன்னுமாக தாக்கி முதலாம் ஜான் 2:12 முதல்ல குழந்தைகளுக்கு, குழந்தைகள் என்ன சரீர பிரகாரமான குழந்தை அல்ல, நீ அவருடைய ஆடுகளில் ஒன்று, இன்னும் வளரவில்லை, அறிவிலே வளரவில்லை, ஞானத்திலே வளரவில்லை. எப்ப எந்த வார்த்தை உபயோகிக்கிறது? உலகத்தாரோடு குடும்பத்தோடு எந்த இடத்திலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு சார்பாக பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி பேசாவிட்டால் உனக்கு வெளிச்சம் இல்லை உள்ளே. எதுவும் இந்த வார்த்தையை அடிப்படையாக வைத்தே நாங்கள் பேச வேண்டும். ஆதியிலே, அதாவது அவராலே எனக்கு அழைப்பு கிடைத்ததும் இருதயம் மாற்றப்பட்டதும் இதை தானே எனக்கு கற்பித்தார். யேசுவா எப்பொழுதும் வார்த்தையிலேயே நின்றார். அவர்களும் வந்து கேள்வி வைப்பார்கள், பரிசேயர் சாதுசேயர் இவருக்கு எப்படி வாசித்தீர்கள், Have you read it? வேத வாக்கியங்களை எப்படி வாசித்தீர்கள்? அவருடனே கேட்பார் அவர்களிடத்திலே. ஆனா இப்ப நாங்கள் உலகத்தார் பதில் கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறது. உன்னிடத்தில் பெற்றார்கள் இவையெல்லாம், அவர்களின் வெளிச்சத்துக்குள்ளாய் வரவில்லை, யேசுவாவை தெரியாது, அல்லது வேலை செய்கிற இடத்திலே, அல்லது ஸ்கூல்ல, அல்லது வேறு எங்கேயோ நெய் இந்த புத்தகமும் இப்படி சொல்லுகிறது, இந்த இருக்கு வேத வாக்கியம் என்று நீ சொல்ல தேவையில்லை. எழுதப்பட்ட வார்த்தைக்கு சார்பாகவே நீ பேச வேண்டும். அதான் யேசுவா சொன்னார், மனுஷர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணாதவன் இதாது, நானும் என் டாடிக்கு முன்பாக அறிக்கை பண்ண மாட்டேன், அவனுக்கு சார்பாக பேச மாட்டேன். We have to speak the word in when we are talking to the public. உலக பிரகாரமாக நாங்கள் மறுமொழி கொடுக்க முடியாது. பிள்ளைகளே, அவருடைய பெயரின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். அவருடைய பேரின் நிமித்தமாக யாஷுவா த மெஷாயா, யாஷுவா தேவனே நம்முடைய ரட்சிப்பு, அவரே எங்களுக்கு விடுதலை. 13 தாப்பன்மாரே, ஆதி முதல் இருக்கிறவரே நீங்கள் அறிந்திருக்கிறதன், ஆதி முதல் இருக்கிறவர் அதி உயர்ந்த தேவன் ஆபிரகாமின் தேவன், உங்களுக்கு எழுதுகிறேன். அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள்,
தனியை அறிந்திருக்கிறீர்கள். வாய் அவர்கள் வளர்ந்தவர்கள், வார்த்தையிலே தேவனுடைய கட்டளைகளிலே, அவர் ஞானத்திலே, அவரது நியாயங்களிலே, அவரது செயல்களிலே. எப்ப அவருக்கு கோபம் வரும், எப்ப அது அவருக்கு பிடிக்காது, தேவனுக்கு எது என்ன, அவர்கள் வளர்ந்தவர்கள். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பேயை ஜெயித்தார்கள் எப்படி? அங்கால சொல்ல போற, நீயும் நானும் பேய்களை ஜெயிக்க வேண்டும். தாய்மார் கேளுங்க, குறிப்பாங்க, எனக்கு விருப்பமே இல்லை, வேத வாக்கியம் படிக்கிற நித்திர வருது, கொண்டாவி கொண்டாவியா வருது, சில சொல்லுவார் வேத புத்தகத்தை திறந்தோடனே எழுத்தெல்லாம் மங்கல் ஆகுது. யாவும் பேய்களின் அட்டகாசம். அவனுக்கு விருப்பம் இல்லை, அவரது வார்த்தையை நாங்கள் படிக்கிறது. அவன் எப்படியோ போலி கிறிஸ்தவர்களாகிய காகங்களை அனுப்புவான் சரீர பிரகாரமாக, அதை இதை டிஸ்டர்ப் பண்ண வீட்டிலே அவர்கள் ரேடியோவை பலமாக போடலாம். எல்லாருக்கும் சூழ்நிலை சரியா இல்லை, அல்லது வீட்டில் இருக்கிற மற்ற பேர் கொஞ்சம் சினிமா அந்த படங்கள் அறிந்து பார்க்கலாம். அப்ப அந்த சுற்றுச்சூழல் வந்து அழுக்கடையும், இப்படி எல்லாம் இருக்குது. சினிமாவை போல ஒரு மனதையும் எண்ணங்கள் உணர்ச்சிகளையும் கெடுத்து பேய்களின் சூழ்நிலையை பிரசன்னத்தை ஏற்படுத்தக்கூடியது வேறு எது இல்லை. இந்தியா ஒரு மாத ஒரு வருஷத்துக்கு, நான் எப்பயோ ஒரு புத்தகத்தில் வாசித்த நேரம், 2500 பழங்களை தயாரிக்கிறான். வாலிபர்களை கடுத்து இன்று வரை மனதை எல்லாத்தையும் அழுக்காக்கி பட்டு மோசமான நிலையிலே இருக்கிறது இப்பத்தைய சினிமா. எனிவே, சோ இவைகளை எல்லாம் அதி உயர்ந்த தேவன் நம்முடைய டாடியின் வார்த்தையை சரியாக கவனத்தோடு அதை படித்து சாப்பிட விடாமல் தொந்தரவுபடுத்து. ஒரு கழுகு சாப்பிடுது, பேய் மாதிரி இந்த காகம் வந்து அதை தொந்தரவுபடுத்தி சும்மா கேலி பண்ணி மாதிரி அதை பிடிச்சி இழுக்குது. பாருங்க, அப்ப நீ வார்த்தையை சாப்பிடுற நேரத்திலே அவர் கொடுத்த உணவை அந்த நாளிலே ரெண்டு பேய்கள் இப்படியாக கண்ணுக்கு தெரியாமல் அனுமதித்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம், உனக்கு தொந்தரவு கொடுக்கலாம் மனதிலே உணர்ச்சியிலே. நீ இந்த ரெண்டு காகங்களையும் இதனுடைய ஆவி வல்லமையை உடைத்து, ஆவிக்குரிய பிரகாரமாக சொல்லுகிறேன், ரெண்டு பாம்புகள், ரெண்டு பேய்கள், ரெண்டு பையன், இது கண்ணால பார்க்கிற காகம், அதை உன்னை விட்டு அகலும் போகும்படிக்கு செய்து இலங்கை விட்டு துரத்தலாம். ஆனால் நான் ஏற்கனவே கூறியபடி உன் வீட்டு சூழ்நிலை பழையாக இருந்தால், சாபத்துக்கீடான பொருட்கள் இருந்தால், அல்லது வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் அந்த சினிமாவோ அதுவும் இதை போன்றால், அந்த வீடும்
அந்த அறை அது இதுகள் எல்லாம் அழுக்கடையும். So it can open the door for demons to come in. See the point? So அப்படி வந்து அட்டாக் பண்ணும். நீ வேதம் படிக்கிற நேரத்தில் அல்லது ஜபம் பண்ணும் நேரத்தில் பாருங்க, இது பின்னால போய் தொந்தரவுபடுத்தி கொழுவீர்களை இந்த ரெண்டு காகத்துக்கும் என்ன பிரயோசனம்? பாத்தீங்களா? மட்டக்களப்பில் காகங்களின் தொகை கொஞ்ச நஞ்சம் அல்ல. இப்ப உண்மையான காகத்தை பற்றி சொல்றேன். கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதே மாதிரி அசுத்தாவிகள் பேய்களும் நிறைந்த இடமாயிருக்கிறது இலங்கை, குறிப்பாக கிழக்கு பிராந்தியம். மந்திரவாதிகளும் மந்திரகாரர்களும் பிலிசூனியம் மாந்திரிகம் குடும்பங்களை சின்ன பின்னமாக கேடாக்கி கொன்று ஜீவிக்கும் ஜனங்கள் நிறைய இருக்கிறார்கள். தேவனுக்கு அருவறுப்பாய் இருக்கும் சுரூபங்களும் முண்டங்களும் விக்கிரங்களும் நிறைந்த இடமாய் இருக்கிறது. பேய்களுக்கு அது மிகவும் விருப்பம். சோ எப்படியான ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு நாடு, ஒரு கிழக்கு மாகாணத்திலே எடுத்துக்கொள்வோம், நிறைய போராட்டம் இருக்கும். இனி சிலருடைய வீடுகளுக்கு பக்கத்தில் முண்டங்களும் பலவிதமான பேயாடும் பேய்களை வைத்து ஆட்டி ஜனங்களுக்கு தீப்பாகிற இடங்கள், இன்னுமா இரவிரவாய் பேயாடும் இது எல்லா இடத்தையும் இருக்கிறது. So these people are going to have real fight. எப்படியான இடங்களிலே இருக்கிறவர்கள் இந்த முண்டங்கள் விக்கிரகங்கள் அதிகளுக்கு அந்த கட்டடங்களுக்கு பக்கமாக இருக்கிற, you going to have a fight. They are going to be a fight. நமக்கு போராட்டம் இருக்கு. So இவையெல்லாம் நாங்கள் வெற்றி பெற வேணும், வளர வேணும். அவன் பயிற்று வைக்கிறார் எங்களை. குழந்தைகளா இருக்க முடியாது. அப்புறம் அங்காரம் வாசி கொண்டு வந்தால் பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளை நீங்கள் தடியை அறிந்தீர்கள். பிள்ளைகளும் தடியை அறியலாம். அவர் வாசல் கூட போய் அவருடைய அவரே வாசல் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிதான் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு மகன் டேடியை வெளிப்படுத்துகிறார். கன வருஷம் இருக்க வேண்டும் என்று இல்லை, டேடியை அறிய. நீங்கள் டேடியை அறிந்திருக்கிற உங்களுக்கு பிதாக்களை ஆதிமுதல் இருக்கிறவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே நீங்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை உங்களை அழைத்திருக்கிறதுனாலும் பேயை நீங்கள் வெற்றி கொண்டதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். சரி, இவர்கள் எப்படி பேயை ஜெயித்தார்கள்? அசுத்தாவிகளை அவர் வார்த்தையினால். எப்படி பலன் அடைந்தார்கள்? அவரது வார்த்தையினால். வார்த்தை ஆவியும் ஜீவனும். ஆவி ருவாக் காற்று. இது ஆக்களுக்கு தெரியாது. யேசுமா கூட பேய்களை ஜெயித்தது. குறிப்பாக அந்த வனாந்திரத்திலே அந்த சோதிக்கு வந்த அந்த பேய் மூன்று தடவை அந்த இருபுறம் கருக்குள்ள அந்த வாள் தேவ வார்த்தையினாலே அவனை ஜெயித்தார். நான் சொன்னேன் மூன்றார தரமாக விழுந்தது.
தேவனுடைய வார்த்தையின் மூலமே ஜெயித்தார். தேவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து இதைத்தான் செய்ய வேணும். குழந்தைகளுக்கு தெரியாது வார்த்தை எப்படி பாவிக்கிறது. நேரம் செலவழிக்க வேணும். அந்த வார்த்தையில் காற்று தூக்கி கொண்டு அவருக்கு கிட்ட கொண்டு வரத்தக்கதாய் அவரிலே தங்கி இருக்க, அவர் காற்றில் மிதக்க, வார்த்தையிலே மிதக்க வேணும். சரி, சட்டைகளை விரிக்க தெரியாது குழந்தைகளுக்கு, இன்னும் வளர்ச்சி இல்லை. சோ அதற்காகத்தான் அந்த தாய் போயிட்டு அந்த கூட்ட பிச்சை எறியுது. அத அதுக்குள்ளே இருக்க இயலாது. வளர வேணும். அம்மா மாதிரி சட்டைகள் வந்து காற்றிலே மிதக்க வேணும். காற்று பாருங்க என்ன செய்தண்டு, அது எல்லாத்தையும் பிச்சு போட்டு காலில் அந்த கம்புகளும் தும்புகளும் அதிகம். இப்போ இவங்க வளர கொஞ்சம் கொஞ்சம் இதாக வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது. இனி இவங்க பறக்க வேணும். பறக்க டைம் வருது பார்த்தீங்களா. That's how we learn. நான் சொல்வதை கேள். அவர் வருவதற்கு முன்பாக பேய்களின் அட்டகாசம் பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். இந்தியாவிலே கொரோனா மிகவும் அதிகரித்து கொண்டே போகிறது. மீண்டுமாக சில பட்டணங்களிலே இஸ்ரேலிலே லாக்டவுன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈவன் இன் இந்தியா. What I am saying is, இந்த கடைசி இந்த நாட்களிலே பூமியை ஒரு தடவை அசைத்தேன், இப்பொழுது வானத்தையும் பூமியையும் சேர்ந்து அசைப்பேன். எபிரேயர் 12 தேசங்கள், ராஜ்யங்கள், அரசாங்கங்கள், பாடசாலைகள், யூனிவர்சிட்டிஸ், குடும்பங்கள், கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்டது, யூத சபைகள் எல்லாம் அசைக்கப்படும். அவர் சொன்னபடி அசைப்பார், சூழ்நிலையை மாற்றுவார். அடுத்தது என்ன யாருக்கும் தெரியாது. சும்மா சொல்லலாம், God spoke to me, God clearly spoke to me. இந்த வெள்ளக்காரன் வெள்ளத்தோல் உள்ளாக்கள், God spoke to me, வேண்டியது உன்னோட காய்ச்சது. அவரது குரலை யாரும் கேட்கவில்லையே. நோ. ஸோ இப்ப மறுபடியும் இங்க அதை வருவோம். எங்களை ராஜ்யத்துக்கு பயிற்றுவிக்கிறதுக்காக அவர் பழக்கிறார். உபாகமும் 32:11, கழுகு தன் கூடுகள் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி என்றா குஞ்சுகளுக்கு மேலே வந்து இன்றைக்கு அதை இதை பண்ணோட குஞ்சுகளுக்கு பயமே. உச்சமான ஒரு உயர ஒரு மரத்தில் கொண்டே கட்டினா இப்படி விழுந்தா கச்சந்தானே. குஞ்சுகளின் மேல் அது அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து ஸோ ட்ரெயின் பண்ணுது பறக்கிறதுக்கு. நீ வேதமாக்கியங்களை டைம் எடுத்து பலன் அடைந்து உன் இறகுகள் முளைத்து தகுந்த நேரத்தில் நீ ஜெயம் கொள்ளும்படி அதிகாரத்தை எடுக்கவில்லையோ நீ யுத்தம் பழகும்படிக்கு அனுமதிப்பார். 3 ஜாஷுவா 1-2 வசனம் அன்றைக்கு சொல்லி இருந்தேர். உன் சூழ்நிலை மாற்றப்படும். அது வீட்டிலேயே மாற்றப்படும். Until you take authority, யோசுவ கொடுத்த அந்த அதிகாரத்தில் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும்.
சத்துருவின் சகல வல்லமையின் மேல் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்ப நாங்கள் அதை உபயோகிக்க வேண்டும். அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அதிகாரத்தை உபயோகிக்கலாம். ரிமெம்பர் அந்த 160 மற்றையோ 8 100 பேர் எடுத்தா ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திலே பைபிள் படிக்கிறோம் என்று சொல்றார்கள். 100 பேர்ல 99 பேருக்கு மூக்க பிடிச்சால் எங்கள் தமிழ் பாஷையில் வாயாமன்னு தெரியாது. அதே மாணாக்கள் தாங்கள் எதிரே இடர்கிறார்கள் தெரியாது. என்ன விதமாக பேய் தாக்குறது, ஏன் இந்த தலையடி சும்மா வந்தது தெரியாது. அதுவும் வார்த்தை கேட்கறதுக்கு முன்னாக, அல்லது நீ சும்மா இருந்து போட்டு வேத புத்தகத்தை கையில தூக்கின உடனே நீ கொஞ்ச நேரம் தனியாக வாசிக்க படிக்க தெரியாது. எத்தனை தடவைகளில் நீ அந்த MP3 பிளேயரோ அல்லது ஏதோ, அந்த நாளிகளில் கேசட்ஸ் இருந்தது, அது கேட்க போற நேரத்தில் அது நிப்பாட்டி போடும், அது சிக்கப்படும். இப்பொழுதும் எத்தனையோ தடவைகளில் இந்த ஆன்லைன்ல டிஸ்டர்பன்ஸ் வரும், இடையிலே உங்களுக்கு தெரியும். இவற்றை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகத்தாருக்கு இது தெரியாது. ஆவிக்குரிய காரியங்கள் அவர்களுக்கு பைத்தியம். அவர்கள் மாமிச பிரகாரமானவர்கள். பிள்ளைகள் பழகிக்கொள்ளுகோ. பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தையை பாவிக்க தெரிய வேணும். அந்த வார்த்தையின்படி பேச வேணும். நாள் கூடாக பேசி பழக வேண்டும். அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ளாய் பெருகும்படி. செட்டுகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகள் செட்டுகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, வாட் இந்த பறவையில் இருந்து காண்பிக்கிறது, அந்த குஞ்சுகளை அந்த தாய் ட்ரெயின் பண்ணுது பறக்கிறதுக்கு. கூட்டுக்குள்ளேயே சௌகரியமாக இருக்க அந்த தாய் பறந்து போய் வெளியிலே இதையை கொண்டு வந்து அந்த பாம்பை பிடிச்சிட்டு வந்ததெல்லாம் அதை கொண்டு பிறகு கொத்தி 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 துண்டு துண்டா கொடுக்கும், சாப்பிட்டு போட்டு பேசாம இருப்பாங்க. ஓகே, குழந்தையா குஞ்சா இருக்கு ஒரு நேரம். ஆனா வழக்கமாக 3 கொடுத்திருக்கிறார் வளர்ந்து கனி கொடுக்க. யோசுவா, இந்த 3 நான் வந்தேன் கனியை தேடி, ஒன்றுமே இல்லை, பிடிக்க போடுவேன். This is what happens to most of the children of God. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஆட்டு மந்தைக்குள்ளே பிரவேசித்தவர்கள், அவருக்கூடாக இருதயம் மாற்றப்பட்டவர்கள். இதான் நடக்கிறது. You think God is going to let you? He will shake. உன் சூழலை அசைப்பார். கேளுண்டைக்கு நீ வளரும்படிக்கு, உனக்கு நல்ல ஆவிக்குரிய மசில்ஸ் வரும்படிக்கு, மற்றவர்களுக்கு நீ உதவி செய்வது. இன்னும் உன்னை விட வளர்ச்சியிலே குறைந்த கொஞ்சம் குஞ்சுகள் ஒரு அளவாக அவைகள் சொல்லுவார்கள், ஐயோ எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு எப்படி ஜூமனேனு. அவங்க கேட்க மாட்டார்கள் செல்வள எப்படி ஜூ நீ ஜபான்னு கொடுக்க முடியவே. யூ ஹாவ் டு ஹெல்ப் தெம். ஏய், நீ இப்போ யுத்தம் பண்ண பழகிறாய். அதுக்குத்தான் எங்களை அழைத்தவர். ஒருவருக்கொருவர் ஜபம் பண்ணி தூக்கிவிட. பேய்களின் அட்டகாசம் பெரிய கொண்டே போகிறது. பூமியை இருளும், ஜனங்களை காரிருளும் மூடும். குடும்பத்திலேயே தாப்பன் பிள்ளைகளை கொல்லுகிறான், பிள்ளையோடு விபச்சாரம் படுகிறான் தாப்பன், பொம்பளை பிள்ளையோடு.
வெளியூர்ல இருந்தான், இப்ப இலங்கையிலே தொடங்கி இருக்குது. பைகளினுடைய அட்டகாசம் பெருகுகிறது. சொல்ல போனால் ஒரு சபை வெளிப்படை புத்தகத்திலே கூறப்பட்டிருக்குது, நீ குடி இருக்கும் இடத்தை நான் அறிவேன், சாத்தானின் சிங்காசனம் இருக்கும் இடத்திலே நீ இருக்கிறாய் என்பதை அறிவேன். The throne of Satan, கிழக்கு பிராந்தியமும் இலங்கையும் குறிப்பாய் கிழக்கு பிராந்தியம் எப்படியாய் இதுக்கு பொருந்த வேண்டும் பாருங்க. எதுவும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும், கோயிலோ எதுவோ. தெருவெல்லாம் கோயில், சந்தியெல்லாம் கோயில், எல்லாம் சொன்னால் தேவனை கோபமூற்ற அலுவலாக இருக்க. யார் இவற்றை மறுக்க முடியும்? So much so I have told you, நாங்கள் வளரும்படிக்கு, பயிற்சி பெறும்படிக்கு, குழந்தைகளாக இராமல் அந்த 11 வசனம் நான் உங்களுக்கு காண்பித்தேன் அல்லவா, எபேசியர் 4 எடுங்கோ. பேய், பலவிதமான கள்ள போதகர்கள், கள்ள பாஸ்டர்ஸ், வெளியிலே இருந்து வர்ற கள்ள போதகர்கள், அவர்களுக்கு கூடாக தேவனுடைய உண்மையான பிள்ளைகளை வஞ்சிக்கும்படிக்கு, பிசாசுகளின் போதனைக்கு செவி கொடுத்த பிசாசின் வேலையாட்களை அனுப்புவாங்க. அவங்க அப்போஸ்தலர் 2 வந்த மாதிரி எபேசு சபைக்குள்ளே வெளிப்படுது. இங்க பாருங்க, எபேசியர் 4:12, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு நற்செய்தியின் ஊழியத்தின் வேலைக்காகவும் யஷ்வாவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவோம், பலன் அடையவும், அவர் சிலரை அப்போஸ்தலர், திகதரிசிகள், சிலரை நற்செய்தி ஆளர்கள், சிலரை மேய்ப்பர்களாக பாஸ்டர்ஸ், சிலரை டீச்சர்ஸாக ஏற்படுத்தினார். அவர் ஏற்படுத்தினார். They were not self-appointed like you see in many countries, especially in Sri Lanka and India. Self-appointed people are they outnumber. பதினால பாருங்க, நாம் இனி குழந்தைகளாயிராமல் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகனைகள் பலவித காற்றினாலே அவைகளை போல் அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். பார்த்தீங்களா, தந்திரமுள்ள போதகம் போதனை அடிக்கிற காத்து மாதிரியும், பலவித தந்திரமுள்ள போதனை அடிபட்டு அலைகிற பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது. அப்படி அலைகிறாரே குழந்தைகள், பெரிய ஒரு சாத்தானின் சுழற்காற்று வந்து வஞ்சித்து ஆரம்ப கிறிஸ்தவர்கள் 325 மூன்றாவது ஒரு தேவனை ஏற்படுத்தி மகனை தேவனாக்கி இன்று வரை கிறிஸ்தவன் தலைகள் அதி உயர்ந்த தேவனுக்கு மகனை சமமாக்கி ஒப்பாக்கி யேசுவாவை இல்லாத ஒரு
ஆவியை மூன்றாவது ஆள் என்று சொல்லி பேரும் இல்லை ஊரும் இல்லை, அவருக்கு மகிமை, அவருக்கு ஆராதனை அவர் பொறுகிறாராம். எங்க மூன்றாம் ஆள்? டாடிக்கு மூன்றாம் ஆள் தெரியாது, ஆவியானவர் என்ற மூன்றாம் ஆள் அதிகந்தவனுக்கு தெரியாது, மகன் யஷுவாவுக்கும் தெரியாது மூன்றாம் ஆளுங்கிறாவி. தெரிந்திருந்தார், அவர்களை சொல்லி இருப்பார்கள், அவர் சொல்லி இருப்பார், யஷுவா அதி உயர்ந்த தேவன் தம்முடைய தகப்பனை வெளிப்படுத்த வந்தவர், அவர் சொல்லி இருப்பார், மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய யஷுவா மஷியாவையும் மூன்றாம் ஆளாகிய பரிசுத்தாவியையும் அறிகிற அறிவே நித்திய வாழ்வு அப்படி போட்டிருக்கா. அப்ப யஷுவா மஷியாவை விட நைசியாவில் இருந்த இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஞானம் கூடி போச்சு, நுர்வழி ஞானம் அவரை விட. இப்படி எத்தனையோ விடச்சல பவுல போதலும் 13 கடிதங்கள் எழுதினான், டாடியை மகனையும் மட்டும்தான் வாழ்த்துதல் கூறினான். அவர்கள் மூலம் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக. ஒரு தடவை மூன்றாம் ஆளுங்கிற இந்த பைத்தியம் ஒரு இடத்திலும் இல்லை. அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்லயே போட்டிருக்கு, நீ வாசித்து பார். பிதா, சுதன், பரிசுத்தாவி எங்க கிடக்குது? அந்த வார்த்தை கூட்டப்பட்டது 500 ஆண்டு வரையில். I will tell you the exact year, Matthew 28. See, ஞானசாரம் கொடுக்குமான்னு சொல்லி பேரில்லாத ஒருவரையும் கொண்டு வந்து பரிசுத்தாவி என்று சொல்லி போட்டு போனது அவன்ட்டு எழுதி வச்சிருக்குது. ஃபிலிப், பீட்டர், பால் எல்லாரும் அத ஒன்றுமே கவனிக்காது, அது இருந்தா தானே கீழ்படுகிறதுக்கு, அது உண்மை இல்லையே. யஷுவாவின் பேரிலும் அதி உயர்ந்த தேவன் பேரிலும் ஞானசானம் யஷுவாவின் பேரில் மட்டும் அவர்கள் கொடுத்தார்கள். ஓகே, நவ் இந்த பயிற்சி கட்டாயம் நாங்கள் பெற்று அவர் வார்த்தையாகிய ஆவி, மை வேர்ட்ஸ் ஆர் ஸ்பிரிட் அண்ட் தேர் லைஃப். யேசுவா சொன்னார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவருடைய வார்த்தைகள் ஸ்பிரிட். அவர் வார்த்தையை நாங்கள் பேசும் நேரத்திலே we let go the spirit. எங்களை குடிகொண்டு இருக்கிற டாடியும் மகனும் அவர்கள் எங்களுக்காக அந்த யுத்தத்தை பண்ணும்படிக்கு நாங்கள் வார்த்தையை பேசும் நேரத்திலே அந்த வார்த்தை ஸ்பிரிட் வேர்ட்ஸ், ஸ்பிரிட் வேர்ட்ஸ், அது வெளியே போகிறது. அதான் பேக்க இயலாது. இப்போ உனக்கு விளங்க வேணும், நான் உனக்கு படிப்பிக்கிற நேரத்தில் எத்தனை பைபிள் வந்தது, எத்தனை தண்ணி போத்தல் வந்தது, எத்தனை பேர் வெளியிலே ஓடினார்கள், எத்தனை கதிரை தூக்கப்பட்டது, எத்தனை கதிரை உடைக்கப்பட்டது, 110,000 கிட்ட ரூபா பெறுமதியான கதிரைகள் உடைக்கப்பட்டது, பிளாஸ்டிக் கதிரைகள், பேய்க்கு பிடிக்க இல்லை கோபத்தில், அதெல்லாம் எத்தனை தடவை பார்த்து இருக்கிறார்கள்.
நான் சரியான வார்த்தைகள் சொல்றேன் நிர்மலிம் இருப்பேய். இந்த மூன்றாம் ஆளை பத்தி பேசும் நேரத்தில் பேய்களம் இல்லை, டை இருக்கடா, மூன்றாம் ஆள் இருக்கடா. நீ நம்பினாயா? இல்லை. ஏன்? நீ அவருடைய ஆடுகளில் ஒன்றல்ல, நீ ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். அவ்வளவே தான். கிறிஸ்தவன் கிறிஸ்தவர்கள் அவருடைய ஆடுன்னு எங்க இருக்கு? ஒரு இடத்துலையும் இல்லை. அவருடைய ஆடுகிறதுக்கு டாடி கொண்டே அழைத்து கொண்டு வந்து மகனை வெளிப்படுத்த வேண்டும். அவரே வாசல், வாசலுக்கூடாக உள்ளே போக வேண்டும். மனம் திரும்பி ராஜ்யத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற வேண்டும். அது போல வாயை மூடிட்டு கட்டளைகளுக்கு கீழ்படிந்த நாளாந்தம் நானே உண்மை என்று சொன்னவருக்கு பின்னால போக வேணும். உருட்டு திரட்டும் பொய்யும் மாயமாலவும் உனக்கு என்ன வாசல்? உனக்கு மதில். மதில் தான் தஞ்சம். எத்தனையோ பேர் பக்க வழியாய் வந்திருக்கிறார்கள். அந்த மதில் இருக்கா போடுங்கோ. இது கள்ள போதகர், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள டீச்சர்ஸ், கள்ள பாஸ்டர்ஸ், வாசல் வழியாய் வராதவர்கள். அவர்கள் பக்க வழியாய் வருகிறவர்கள். பக்க வழியாய் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. யூதாவினுடைய புத்தகத்தை எடுங்கோ. பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு எழுத ஆசையாக இருந்தேன். ஆனால் இப்ப நான் சொல்ல போற காரியத்தை எழுதும்படிக்கு எனக்கு இருதயத்தில் ஏவப்பட்டேன். யூதா 4 ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. சரி, 1-4. ஏனெனில் நம்முடைய தேவனுடைய தயவை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய எஜமானாகிய தேவனையும் எத்தனை பேர் ஒன்றான எஜமானாகிய தேவனையும் டாடி நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற ஏற்றுக்கொள்ளாத யார் இது? ஏசி, ஆன்டி கிரைஸ்ட், ஆன்டி மெஸ்ஸாயா, உள்ளே வெளியால கிறிஸ்தவன், உள்ளே ஓனாய் நடிக்கும் ஆவி, எதிர்க்கும் ஆவி. பாருங்க, டடியையும் மகனையும் மறுதளிக்கிற எந்த ஆவி? இப்படிப்பட்டவர்கள் என்னவாம்? பக்தியற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய், பக்க வழி. இயேசுவா சொன்னார், நானே வழி. உனக்கு அங்க வந்த பக்க வழி? மதில் அல்லது கீழே என்னவோ ஓட்டைக்குள்ளால கீழே பூந்து இருக்கிறாய், மெதுவாக வந்து உட்கார்ந்துட்டாய், பைபிள் ஒன்று வேண்டிட்டு ஆறி ஒரு வாலிபட்டையை கண்டுட்டாய். அதுக்கு தான் கழுகு கண்கள் தேவை. பாஸ்டருக்கு மெய்ப்பனுக்கு மட்டும் இருந்தா காணா, அங்க இருக்கிற மூப்பர்கள் வாலிபர்கள் கழுகு கண்கள் தேவை. என்ன ஒரு ஆந்தை கொண்டு வந்திருக்கு! ஆந்த ஆந்த என்று கண்டுபிடிக்க கழுகின் கண்கள் தேவை. அது வரும் ஆந்தையா? ஆந்தை அது இருந்து பார்த்து கேட்கும். நான் பேசுறேன்,
அங்கால பார்க்கும். இவன் பார்க்கிறான், உன்னை கொண்டு போக வந்த பேய் ஒருத்திக்கு நான் சொன்ன, நான் ஏழு எட்டு வயதுல இங்க வந்த, அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு வாலிப வயதுல ஒருத்தன் வந்தான், எங்கிருந்தோ வந்தான். நான் கண் போட தொடங்க நான் சொன்னேன், உன்னை கொண்டு போக போது பேய், அதுக்குத்தான் வந்தது. நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், நாங்கள் வார்த்தையை கவனிக்கிறோம், அவன் எங்கேயோ பார்க்கிறான். வேத புத்தகம் திறக்கிறது இல்லை. இப்படி கள்ளர்கள் வருவார்கள் பக்க வழியாக. இவர்கள் தங்களை பாஸ்டர்ஸ் ஆக்கலாம், டீச்சர்ஸ் ஆக்கலாம், கள்ளர்கள். அந்திக்கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள், பெருமை உள்ளவர்கள். சிலர் பக்க வழியாய் நுழைந்து இருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று ஆதி முதல் கொண்டு எழுதியிருக்கிறது. பார்த்தீங்களா? பிளீஸ் நோட் தட் வேர்ட், பக்க வழியாய். மெனி பீப்புள் ஹவ் கம் பக்க வழியாய் இன்டு அவரது மந்தைக்குள்ளாக. அவரது மந்தை கிறிஸ்தவர்கள் அல்ல, அவருடைய ஆடுகள், அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியும் ஆடுகள், அவருடைய வெளிப்படுத்துதலை பெற்ற ஆடுகள், தடியை மகனோடு ஐக்கியப்படுற ஆடுகள், ஆடுகள். ரொம்ப ஆயிரத்தெட்டு அல்லேலூயாவும் பிரைசரோடும் பிரைசரோட் நாங்கள் பயிற்சிகளை பெறும்படிக்கு ராஜ்யத்தின் வேலைக்காக நாங்கள் வளரும்படிக்கு யேசுவா கொண்டு வந்த போதனை நினைத்திருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நிறைய கட்டளைகள் இருக்கிறது. ஜபம் பண்ண டாடியின் இடத்துல ஜபம் பண்ண வேண்டும். செத்து போன தேவனுடைய பக்தர்களிடத்திலே அல்ல, சபசியாரோ அந்தோனியாரோ யாரோ அவரிடத்திலே ஜெபம் பண்ணுகிறவர்கள், நீங்கள் மோசேயின் இடத்திலே ஜெபம் பண்ண நல்லது. மோசே செய்த அற்புதங்கள் அந்தோனியார் செய்யவில்லை. நான் ஒரு நாள்கிட்ட சொன்னேன் இதை பற்றி, என்ன செய்யற, கொஞ்சம் கண்கள் திறக்கும்படிக்கு இப்படி பேசுறது, உணர்வடையும்படிக்கு தெரியலானே. நாங்களும் அப்படியாக இருந்தோம், குருடர்களாக. அந்த சுபாக்களை மேல கொடுக்கிற பானை சாப்பிட்ட அசுவம் அதற்காக ஓடி திரிகிறது, ஒரு துண்டு பானுக்காக. நாங்கள் வளர்ந்து அதிகாரத்தை உபயோகிக்க பழகி யுத்தம் பண்ணி நாங்கள் ஆயத்தமாகணும் அவரது வருகைக்காக. ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் கேள், பயங்கர வஞ்சிப்பாக உன்னை இலக்கை எடுத்து போடுவதற்கு பேய் எவரையும் உபயோகிக்கலாம். Let be anybody as long as it can distract you. உன்னை பக்க வழியாய் திருப்ப முடியுமானால்
அவரது இலக்கை விட்டு அவ்வளவேதான். தேமா இந்த உலகத்தை விரும்பி என்னை விட்டு பிரிந்து போனான். என்ன வஞ்சித்தது அவனை? பேய், உலகத்து காரியங்களை என்னமோ கண்டிருக்கிறது. பாபடி ஒரு ஊழியக்காரன் சொன்னார், மை ஸ்பிரிச்சுவல் டேடி. Probably he saw some nice house or apartment or whatever. சிலருக்கு வெளியூரில் நல்லா பணம் சம்பாதிக்கும்படிக்கு ஒரு நல்ல வேலை, அங்கே போனால் நல்ல வீடு, கார், அது இது. I'm just saying. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி கேச்சரிப்பாயிருங்கள். உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, அவர் வரும் வரைக்கும் உனக்குள்ளது என்றுமே அசைக்கப்படாத நித்திய ஆனந்தமாகிய அவருடைய ராஜ்யம் அதுதான் வந்து நிலைநாட்டப்பட போகிறது பூமியிலே. We need a new government, a new kingdom. தேவன் விரும்புகிற ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட 6000 வருஷங்களாக சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனை அடைகிறது. யார் எங்களை விடுவிப்பார்கள்? தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படுவதற்காக ரோமர் 8 சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறது. என்ன செய்கிறாய்? வெறும் வார்த்தையை கேட்கிற, ஒரு சின்ன விரல உயர்த்துறது இல்லை. எந்த நேரமும் ஒரு போதையர் வேணும், எந்த நேரமும் ஆற வேணும். உனக்கு ஒரு தலையில கை வைக்க மந்திரகாரர்களோ அதிகரித்திருக்கிறார்கள். முதலாவது செட் ஆஃப் மந்திரகாரர்கள் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், பக்கவழியாய் நுழைந்தவர்கள், யேசுமாவின் வெளிப்படுத்துதல் கிடைக்காதவர்கள், வேத புத்தகத்தை கையில வச்சுட்டு கிறிஸ்தவ சபைங்கிற கூட்டங்களில் இருந்து கொண்டு அது சரியில்லை, இது சரியில்லை, இதுதான் அது, அவற்ற பழைய செய்தி அப்படி, இது புது செய்தி. உனக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்படும் என்று யார் சொன்னது? That God is not an obligation. தாழ்மொழியில் உள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை காண்பிக்கிறார். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். யார் உள்ளவன்? காது உள்ளவன். யார் காது உள்ளவன்? உண்மையை பற்றி கொள்ள விரும்புகிறவன். ஒருவனுடைய சித்தம் அதி உயர்ந்த தேவனுடைய சித்தத்தை செய்வதே மனமாக இருந்தால் நான் என்ன போதிக்கிறேன் என்பதை அவன் அறிந்து கொள்வான். ஜான் 7:16-17 இயேசுவா சொன்ன வார்த்தை. So training, you will be trained. அவருடைய ஆடுகளில் ஒன்றாக நீ இருந்தால் அவர் கூட்ட கலைச்சாசபாடி உன்னை பயிற்றுவிப்பார். சில பேய்களை அனுமதிப்பார், உன்னை பலப்படுத்த. வீட்டில் இருந்தே ஜோசப் எடுக்கப்படவில்லையா? அதுக்குள்ள இருந்து சிங்காசனத்துக்காக பயந்து வைக்கலாமா? தகப்பன் போய் போய் நல்ல டிஷர்ட்டும் அதுவும் இதுவும் எல்லாம் வேண்டி கொண்டு வந்து வச்சா உடுப்புகளும்? நோ, அங்கே புறக்கணிப்பு தேவையாயிருந்தது, அங்கே தனிமை தேவையாயிருந்தது. என்னடா இது, என்ன தூக்கி எந்த சகோதரங்களை கிணத்துக்குள்ள போடுறாங்க? அவன் தூரமாய் போகிறான் அழுது அழுது.
What a thing, what a story. யேசுவாவுக்கு ஒப்பான ஒரு கதை. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது போல அவன் கிணத்துக்குள்ளே போடப்பட்டான். டேவிட் ஏறக்குறைய 13 வருஷங்கள் சிங்காசனத்துக்காக பயிற்றுவிக்கப்பட்டான். நீ நானும் பயிற்றுவிக்கப்படுவோம். டாடிக்கு தெரியும், தூக்கி கொண்டு போற காத்து இருக்குது. சுழல வைக்கும் காத்தும் இருக்குது. எந்த காத்து அனுப்ப வேண்டுமென்று அவருக்கு தெரியும். பயப்படாது, உத்ராணிக்கு மேலாக சோதனை வராது. It's all for training. Training for the kingdom. All right? You should know that. கடந்த காலங்களிலும் நாம் ஒவ்வொருவரும் எப்படியாய் பயிற்றுவிக்கப்பட்டோம் என்பதை சிந்தித்து பார். எல்லாமே உன்னை ராஜ்யத்திலே ஆளுக செய்ய பண்ண, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க பண்ண. பயப்படாதே, எல்லாருக்கும் அதே பாதைதான். யோசுவா அடைந்த அநேக உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தப்பட்டாராம். அவர் பூரணப்படுத்த This is very important for you to keep in your heart. You are trained for the coming kingdom. You are being trained for the coming kingdom. எந்த இடத்துல பதவியில உன்னை போட வேணுமோ அதை கேட்டபடி அவர் ட்ரெயின் பண்ணுவார். எது தாங்குவோம், எது தாங்க மாட்டோம், சரிஞ்சு விழுந்து போவோம், எழும்பேலாதபடிக்கு தாப்பனுக்கு தெரியா. காரணம் இல்லாமல் ஒரு நாள் தலைமையிலே நான் வைக்கப்பட்டேன். ஒரு நாடன்னு சொல்லலாம். கள்ளர்கள், கொலை செய்தவர்கள் இருக்கும் ஒரு இடத்திலே காரணம் இல்லாமல் ஜோசப் 2 வருடங்கள் கழித்தான். உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. அடனாய் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. அடுநாய் தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பே உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யோசுவாவின் பேர் ஆமென், ஆமென். ஓகே, அவர் டைம் இஸ் அப். வி வில் காட் வில்லிங் மீட் யூ வார நாளைக்கு தினத்திலேயே இதே டைமுக்கு. Until then, we say goodbye to all of you who are watching us, following us from abroad. Stay in the Word. Vaathaiyin
வளர வேணும், வார்த்தையில் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேணும். குஞ்சுகளாய் நடிகளும் இருக்க இல்லாது காற்றுக்காக காத்திருக்கும் வளர்ந்தவர்களை போல அதிலே தங்கி இருக்க வேணும். அந்த தகுந்த காற்று வரும் நேரத்திலே சட்டங்களை விரிக்கத்தக்கதாய் அவர் காற்றிலே வார்த்தையிலே மிதக்க கற்றுக்கொள்வோம். God bless you. Bye for now.